ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு கப் கோதுமை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட்டு டின்னர் கூட ஈஸியாக செஞ்சு தரலாங்க. எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்க, வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு தாங்க தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரேட்டரில் இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நல்ல சின்ன துளையுள்ள கிரேட்டராக எடுத்து அதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக ஒரு உருளைக்கிழங்கு அப்படியே துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தால் சேர்த்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தால் எக்ஸ்ட்ரா அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதோட மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம தயிரோ சோடா உப்பம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை. இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்த பிறகு இதில் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கலக்கவும் ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதோட மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். இதில் ரவை சேர்த்துருக்கோம், இதை அப்படியே நம்ம மூடி ஊற வைக்கணும். அதனால் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு இதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ், சில்லி ஃப்ளக்ஸ் பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க, நல்லா சுவையாக இருக்கும். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 8-10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ரவை சேர்த்துருக்கோம், ஊறுச்சுனா தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படியே ஊறட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். அது சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு குட்டி மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் நல்லா அலசிட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணீர் விட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் சட்னி. அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிட்டு இதில் தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான நல்ல சுவையான சட்னி ரெடியாக எடுத்து இதை அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊறி நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த பாத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எடுத்து ஊற்ற நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவு ஊற்றுறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டிராப்ஸ் எண்ணெய் விட்டு நல்லா தவாவை சுற்றி தொடச்சி எடுத்துக்கங்க. இப்போ கலந்து வச்ச மாவை டம்ளரில் ஊற்றி இது மாதிரி நல்லா தவாவில் பரவலாக சுத்தீரும் ஊற்றிக்கலாம். கேப் இல்லாத மாதிரி இது மாதிரி சுத்தீரும் ஊற்றிட்டு கொஞ்சமாக சுத்தீரும் எண்ணெய் விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. நல்லா ஓரங்கள்லாம் வெந்து அதுவாகவே எழும்பி நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம இதில் வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துருக்கோம். அதனால் நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி நல்லா முருவலாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே மடித்து விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி மீதமல்ல மாவையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா சுட சுட சாப்பிட 10 தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னியோடு. நீங்களும் இதே மாதிரி காலை
மாலை ஈஸியாக செஞ்சு அசத்துங்க. இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.